சாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு, இழந்ததை திருப்பும் கடவுள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கடவுளுடைய மக்களை எகிப்து நாட்டிலிருந்து செழிப்பான கானான் நாட்டிற்கு நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் மோசே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கடவுளிடத்திலே ஏறெடுக்கின்றார். ஏனென்றால் மக்கள் செய்த பாவத்தினால் தீங்குகளும் எதிரிகளினால் வந்த போரிலும் மரணத்திலும் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அதனால் வருகின்ற நாட்களிலே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். கடவுளுக்கு 1000 ஆண்டுகள் என்பது நேற்று கடந்து போன நாளை போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் இருக்கிறது. மனிதருடைய வாழ்வு புல்லை போன்றது. எனவே எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு புதுமையான மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்கள் உங்களுக்கு துன்பத்தையும் இழப்பையும் கொடுத்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் வேண்டுதல் செய்யும்போது உங்கள் குரலை கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார். அப்பொழுது நீங்கள் எழுந்து போன மகிழ்ச்சியான நல்வாழ்வை திரும்பவும் பெறுவீர்கள். விளைச்சலை திருப்பும் கடவுள். யோவேல் 2:25 இப்படி சொல்கிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வெட்டுக்கிளிகள் ஆண்டவரின் நாளுக்கு முன்னறிவிப்பாக இருக்கின்றது. வெட்டுக்கிளிகள் பெரும் கூட்டமாக வந்தால் ஏதேன் போன்ற செழுமையான நாடும் பாலைவனம் போல மாறிவிடும். பயிர் விளைச்சலை பாழாக்கி பஞ்சத்தை உண்டாக்கிவிடும். அதிலிருந்து தப்பிக்க மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அழுது புலம்ப வேண்டும். முழு இருதயத்தோடு மனம் திரும்பி கடவுளிடத்திலே வர வேண்டும். அப்பொழுது கடவுள் மனதுருகி அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்வார். அவர்கள் எழுந்து போன விளைச்சலின் பலனை திரும்ப அவர்களுக்கு தந்து அவர்களை மகிழ்ச்சியாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே வாழும்போது உங்களுக்கு தோல்விகள் வரலாம். விவசாயத்திலே நட்டம் வரலாம். வியாபாரம் தொழில்களிலே நட்டம் வரலாம். பண இழப்பு ஏற்படலாம். அப்போதெல்லாம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கடவுளுக்கு விரோதமான பாவங்கள் இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுங்கள். அப்பொழுது கடவுள் நீங்கள் எழுந்து போன அனைத்து நன்மைகளையும் திரும்ப உங்களுக்கு தந்து உங்களை வாழ வைப்பார். ஆபகூக் 3:17-18 இப்படி சொல்கிறது, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்றுப்போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் தொழுவுதலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். உண்மையுள்ள மனிதன் செழிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது. கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளவனே உண்மையுள்ள மனிதன். அத்திமரத்தில் அத்திப்பழங்கள் கிடைக்காமற் போனாலும் திராட்சை குடிகளில் பழங்கள் இல்லாமற் போனாலும் வயல்களில் தானியங்கள் விளையாமல் போனாலும் ஆடு மற்றும் மாடுகள் அழிந்து போனாலும் அதனால் வரும் வருமானம் தடைப்பட்டாலும் என் மீட்பராகிய ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று கடவுள் மீது நம்பிக்கை கொள்வர்கள் மீது ஆண்டவர் அன்பு வைத்து அவர்களை தேற்றி பாதுகாத்துக் கொள்கின்றார். யாரெல்லாம் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் எழுந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த கால இழப்பை நினைத்து கவலைப்படாதிருங்கள். கடவுள் மீது நம்பிக்கையாயிருந்து இழப்பிலும் அவரை சார்ந்து வாழும்போது அவர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார். சிறையிருப்பை திருப்பும் கடவுள். எருமியா 30:18 இப்படி சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி
அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக மக்களுக்கு நம்பிக்கையான வாக்குறுதியை அளிக்கின்றார். நான் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு திருப்பி கொண்டு வருவேன். அவருடைய மூதாதையர்களுக்கு நான் கொடுத்த நாட்டிற்கு அவர்களை திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று கடவுள் சொன்னார். அதுபோலவே பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு விடுதலையாக்கி அவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு உரிய நாட்டிற்கு அழைத்து வந்தார். கடவுளுடைய இந்த செயல் செர்பாபேல் என்பவருடைய காலத்தில் நடந்தது என்பது வரலாறு. இழந்து போன உரிமையை மீட்டு தருகின்றார். எனக்கண்பானவர்களே, பாவம் உங்களை அடிமைப்படுத்துகின்றதா? கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக மாறிவிட்டீர்களா? உலக மாயையான வாழ்வு உங்களை மயக்கிவிட்டதா? அதனால் உங்கள் வாழ்வு பாழாய் போனதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பி வாருங்கள். அவருடைய மன்னிப்பை பெறுங்கள். எழுந்து போன நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 8:32 இப்படி சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யாரையெல்லாம் கடவுள் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தாம் அழைத்த மக்களை தமக்கு ஏற்புடையவராக மாற்றியிருக்கிறார். பின்பு அவர்களை தம்முடைய மாட்சியில் பங்கு கொள்ள செய்கின்றார். கடவுள் தம்முடைய திருமகனை நமக்காக கொடுத்தபடியினால் இயேசு கிறிஸ்துவோடு அனைத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கின்றார். யார் நம் மீது குற்றம் சுமத்த முடியும்? யார் நமக்கு தீர்ப்பு வழங்க முடியும்? தந்தையாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய மீட்பராய் இருக்கின்றார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறபடியினால் நாம் எழுந்து போன அனைத்து நன்மைகளையும் நமக்கு மீட்டு திரும்ப தர வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கின்றார். எனக்கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் பாடு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்புகிற மக்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடவுள் துணையாக நின்று பாதுகாக்கின்றார். மக்களை திருப்பும் கடவுள். லூக்கா 19:10 இப்படி சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சையையு என்ற வரி வசூலிக்கும் அரசு அதிகாரி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய உயரம் குட்டையாக இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து வருகின்ற வழியிலே இருக்கின்ற ஒரு மரத்தின் மீது ஏறி அவரை பார்த்தார். அப்போது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குவேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சகேயு என்ற அரசு அதிகாரி, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி ஏமாற்றியிருந்தால் 4 மடங்கு அதை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அறிக்கை செய்தார். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவர் ஆபிரகாமனுடைய மகனாக இருக்கிறார் என்று சொன்னார். கடவுளை விட்டு பிரிந்து போன மக்களை, தூரமாய் போன மக்களை திரும்ப தேடி வந்த இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டுக்கொண்டு தம்மிடத்திலே திருப்பிக் கொள்ள இன்றும் ஆசையாக இருக்கின்றார். எனக்கண்பானவர்களே, கடவுளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கின்றதா? கடவுளுடைய திருமுகத்தை விட்டு தூரமாக விலகி போய்விட்டீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எழுந்து போன மக்களை திருப்பிக் கொள்ளவே இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே திரும்பி வாருங்கள். அவர் அருளும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 19:29 இப்படி சொல்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணுலக வாழ்வை துறந்து மண்ணுலகில் நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தார். தூயவராக வாழ்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய திரு இரத்தத்தினால் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. உயிர் தெழுந்த கடவுளாய் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுளுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் மீட்கப்பட்டது போல மற்றவர்களும் மீட்கப்பட கடவுளுக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். எனக்கண்பானவர்களே, தந்தைய கடவுள் ஏதேன் தோட்டத்திலே எழுந்து போன தம் மக்களை
மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். மக்களை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இரட்சிப்பை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வந்து சேர்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு உலகில் நல்வாழ்வும் நிலையான விண்ணுலக வாழ்வையும் கடவுள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். வரும் நாட்களிலே அவர் உங்களை ஆசீர்வித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். தேவரின் எண்ணை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தேவரின் எண்ணை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி வேண்டுதல் அருள் செய்யும் தேவனே சேனைகளின் தேவனே வேண்டுதல் அருள் செய்யும் தேவனே சேனைகளின் தேவனே யாவையும் எனக்காய் செய்து முடிக்கும் இஸ்ரவேலின் தேவனே யாவையும் எனக்காய் செய்து முடிக்கும் இஸ்ரவேலின் தேவனே தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, எழுந்து போன மக்களை தேட உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். அவர் மூலம் நாங்கள் மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் கண்ட துன்பத்திற்கு வருத்தத்திற்கு ஈடாக வரும் நாட்களிலே நீர் வாக்கு கொடுத்த நல்ல பயன்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். ஏறெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடி நாடி வருகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய குறை குற்றங்களை மன்னித்து உம்முடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளும். யாரெல்லாம் துன்பத்திலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் தவிக்கின்றார்களோ எப்போது எனக்கு விடுவி கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் என்று இயங்குகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் மனமிருங்கி உம்முடைய திருமுக வெளிச்சத்தை அவர்கள் மீது ஒளிர செய்து உம்முடைய பாக்கியத்தையும் நல் ஆசீர்வாதங்களையும் வழங்கும். கடந்த நாட்களை விட வருகின்ற நாட்கள் நன்மை பயக்கும் நாட்களாக இருக்க உம்முடைய தெய்வீக அருளை தந்தருளும். எல்லாம் வல்ல உயிர் தெரிந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உம்முடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். கடந்த காலங்களிலே நீங்கள் இழந்து போன இழப்புக்கு ஈடாக வரும் நாட்களிலே இருமடங்கான ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.